நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு எந்திரிச்சு கை மறுத்து போன மாதிரி ஆகிடும். எந்திரிச்சு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அதில் முக்கியமாக இந்த மூணு விரல் மட்டும் மறுத்து போயிடும். அதே மாதிரி நம்ம ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், வேலை செய்ய செய்ய திடீர்னு இந்த மூணு விரல் மட்டும் மறுத்து போயிடும். என்ன பண்ணுறேனே தெரியாது, இந்த கை பூராமே வலி வரும். ஆனால் மறுத்து போகிறது இந்த மூணு விரலாக தான் இருக்கும். மறுத்து போகிறதுங்கிறதோட அதிகமான வலியும் கொடுக்கும், டிங்லிங் சென்சேஷன்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருது, நரம்பா, ஜவ்வா, சதையா, இல்லை எலும்பா? வாங்க இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டாக்டர் கைங்க. வணக்கம், நான் டாக்டர் கீர்த்தி தியாகராஜன், எலும்பு மூட்டு மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சாதாரண ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, இந்த கைக்கு மூணு நரம்பு வரும். பட் முக்கியமாக அதில் மீடியன் நர்வுன்னு ஒரு நரம்பு வரும். அந்த நரம்பு வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை போஸ்ட் ப்ரெக்னென்சி, இல்லை ப்ரெக்னென்சி டைமில் திடீர்னு இந்த இடத்துல சதைகள் அதிகமானனாலேயோ, இல்லை இந்த கையில் இங்கே இந்த பாம் ஏரியாவுக்குள்ளார நம்ம அதிகமாக வேலைகள் கொடுக்கும்போது, கையை ஊனி எந்திரிக்கும் போது, இல்லை ஏதாவது அடிபடும்போது, இல்லை இந்த இடத்துல காப்பு கட்டுறதுனால, அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும், இதுக்கு அடியில் வர ஒரு நரம்பு அழுத்தமாயிடும். ஸோ அசைவு இருக்கும்போது இந்த சதையெல்லாம் லூஸ் ஆகிட்டு இருக்கும், பிரச்சனை கிடையாது. பட் திடீர்னு அசைவு கொஞ்சம் நேரம் கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த சதை அப்படியே போய் அந்த நரம்பு போய் அழுத்திடும். ஏன் இந்த நரம்பு மட்டும் அழுத்துது, மற்றும் இன்னும் ரெண்டு மூணு நரம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏன் அழுத்தமாகலை அப்படின்னா, இந்த நரம்பு வந்து ஒரு சின்ன கொகைக்குள்ளார போகும். அதான் டனல், அதான் கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்கிறது. ஒரு சின்ன கொகைக்குள்ளார அந்த நரம்பு வந்து சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸோடு சேர்த்து போகும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வீக்கங்கள் அதிகமாகும்போது அந்த நரம்பு போய் அழுத்தமாயிடும். சிம்பிளாக சொல்லணுன்னா இங்கிலீஷில் நர்வ் கம்ப்ரெஷன், தமிழில் நரம்பு அழுத்தம். அந்த நரம்பு அழுத்தம் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த நரம்பு இந்த மூணு விரலுக்கு தான் உணர்ச்சிகள் கொடுக்கும். ஸோ இந்த மூணு விரலும் மறுத்து போயிடும், இல்லை அதோடய செயல்பாடுகள் கம்மியாகிடும். நிறைய பேர் இந்த போஸ்ட் ப்ரெக்னென்சி, ப்ரெக்னென்சியில் நல்ல வெயிட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வெயிட் கம்மியாகாது, திடீர்னு பார்த்தா சார் நான் வந்து ஒரு பொருள் எடுக்க முடியல, எனக்கு பயங்கர மறுத்து போகிற மாதிரி கை விரல்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அதிகம் இந்த கையை ஊனி வேலை செய்கிறவங்க, இந்த கையில் வந்து பைக் ஓட்டுறவங்க, அப்புறம் ஹெவியான பொருள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து என்னாகுன்னா இந்த இடத்துல மறுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம், ஒரு நரம்பு போய் அழுத்தமாயிடும். இது சொல்கிற மாதிரி தான் என்றைக்குமே நான் சொல்கிற எல்லா வைத்தியமுமே இனிஷியல் ட்ரீட்மெண்ட் தான். க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த வைத்தியம்லாம் கேட்காது. உங்களுக்கு முதல்ல வலி வருது அப்படின்னா சுடுதண்ணி ஐஸ் கட்டி ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுக்கணும். சுடுதண்ணியில் ஒரு நல்ல கையை இது வரைக்கும் உள்ளே விட்டு பொறுமையாக இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சுடுதண்ணிக்குள்ளார அந்த உள்ளே இருக்கிற ரத்த ஓட்டம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல சின்ன சின்ன ரத்தக்கட்டுகள் இருக்கும், அதனால் ஐஸும் சுடுதண்ணி மாற்றி மாற்றி நீங்கள் தரலாம். ஒரு வேளை ஐஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு வேளை சுடுதண்ணி கொடுக்கலாம். கொடுக்கும்போதே ஓரளவுக்கு நல்லாவே இந்த வலி கம்மியாயிடும். மசாஜ் பண்ணணும் இந்த இடத்துலலாம், நல்லா இப்படி ஓப்பன் அவுட் பண்ணி, இந்த இடம் நல்லா ஓப்பன் அவுட் பண்ணி, இந்த விரல்கள் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த சதைகள்லாம் கொஞ்சம் விரியும். அப்போ அந்த கம்ப்ரெஷன் கொஞ்சம் கம்மியாகும். இந்த ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு பேசிக் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். பட் இதை பண்ணி உங்களுக்கு கேட்கல அப்படின்னா டாக்டர் தான் பார்க்கணும். இது ரொம்ப லூஸில் நிறைய பேர் விட்டுருவாங்க, இது அப்போதைக்கப்போ மறுத்து போகுது அப்படி அப்படின்னு. அது என்ன, ஒரு கட்டத்தில் அந்த நரம்பு நல்லாவே நசுங்கிடும். அந்த நரம்பு நல்லாவே நசுங்கிருச்சுன்னா செயல் இழந்து போயிடும். ஸோ இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் நீங்கள் வீட்டில் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் கேட்கலன்னா டாக்டரை பார்த்துருங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வேணும் அப்படின்னா நான் கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தராக நான் வந்து இதை பற்றி வீடியோஸும், இல்லை வேறு ஏதாவது டாபிக் பற்றி வீடியோஸ் வேணுனாலும் நான் பண்ணித்தரேன். எனிவே, சைனிங் ஆஃப், தேங்க்யூ.